திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் அம்மன் கரக ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. இத்திருவிழாவின் முதல் நாள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆம்பூர் மளிகை தோப்பு பாலாற்றங்கரையிலிருந்து அம்மன் கரக ஊர்வலம் புறப்பட்டு மளிகை தோப்பு முக்கிய வீதிகள் வழியாக அவன் சந்நிதியை அடைந்தது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அழகு குத்தி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். பின்னர் அம்மனுக்கு மஞ்சள் பிடிப்பு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பெரிய மாரியம்மன் கோவில் பொங்கல் விழாவை ஒட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. ஆத்தூரில் அருள்மிகு பெரிய மாரியம்மன், செல்லியம்மன், அய்யனார் மற்றும் கருப்பனர் வகையரா திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஊரணி பொங்கல் விழாவை ஒட்டி பெரிய மாரியம்மன் கோவிலில் கணபதி கோபம் மற்றும் பெரிய மாரியம்மன் சுவாமிகளுக்கு அபிஷேகம், அம்மனுக்கு பொங்கல் வைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து 500 மேற்பட்ட பெண்கள் பால் குடங்களை தலையில் சுமந்தவாறு மேளதாளம் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. தொடர் மழை காரணமாக முதுமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் மசனக்குடி மாவனல்லா மாயார் பகுதிக்கு செல்லும் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாக இப்பகுதி மக்கள் மைசூர் மற்றும் கூடலூர் பகுதிக்கு செல்ல முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் பழைய பாலம் உடைந்து நீண்ட நாட்களாக நிலையில் எந்த ஒரு பணியும் இதுவரை துவங்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். எனவே பாலத்தை விரைவில் கட்ட வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புவனேஸ்வரி பேட்டையில் ஸ்ரீ உஜ்ஜயினி மாகாளி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகங்கள் அமைத்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. பின்னர் பட்டு வஸ்திரங்கள், மலர் வகைகள், தானிய வகைகள் கொண்டு சிறப்பு யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க புனிதர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் புனிதர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பில்டிங் கான்ட்ராக்டர் வீடுகளில் மத்திய கலால் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கட்டுமான நிறுவனங்களுக்கான வரி 12 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பழனியில் உள்ள நகைக்கடை அதிபர்கள், அரசு ஒப்பந்ததாரர்கள் மற்றும் பில்டிங் கான்ட்ராக்டர்கள் வீடுகளில் மத்திய கலால் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். வரி ஏய்ப்பு தொடர்பான சோதனை நடப்பதாக தகவல் பரவிய நிலையில் வரி செலுத்துவதில் தவறு செய்தால் அரசால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தவே வந்ததாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தலைமை அஞ்சலகம் முன்பு அகில இந்திய அஞ்சல் ஊழியர் சம்மேளனம் மற்றும் அஞ்சல் ஊழியர் சங்கத்தினர் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அஞ்சல் துறையை கார்ப்பரேட் மயமாக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும், இந்திய அஞ்சல் துறையில் தற்போதுள்ள IPPP என்ற நிறுவன அமைப்பை வெளியேற்ற வேண்டும், கொரோனா காலத்தில் முடக்கப்பட்ட 18 டிஏ நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் மத்திய அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நம்பியூரில் தனியார் பள்ளியில் கல்வி சேவை புரிந்த பள்ளித்தாளர் என்.கே. கருப்புசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெரியார் மணிமை, பல்கலைக்கழக வேந்தர் கி. வீரமணி, முன்னாள் மத்திய அமைச்சர் இ.கி.வி.எஸ். இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய கி. வீரமணி, தமிழகத்தில் பள்ளி மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் திணிப்பதால் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கவனமாக கையாள வேண்டுமென்று அறிவுறுத்தினர்.